அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத் திரு சாவி எழுதிய விசிறி வாழை குறுத்து பனிரெண்டு பக்கத்து வீட்டு பசுமாட்டின் கனிந்த குரல் காலை பத்திரிகை வந்து விழும் சலசலப்பு பால்டிப்போ சைக்கிள் மணியோசை இவையாவும் பார்வதிக்கு விடியற்காலை வேளையில் வழக்கமாக கேட்டு பழக்கமாகிவிட்ட ஒலிகள் இன்று இன்னும் அந்த ஒலிகளை கேட்க முடியவில்லையே ஏன் என்று யோசித்தவளாய் கை கடிகாரத்தை பார்த்துக்கொண்டாள் அதில் மணி ஐந்தரைதான் ஆகியிருந்தது ஒருவேளை இந்த கடிகாரம் மெதுவாக ஓடுகிறதோ என்று எண்ணியவளாய் ராஜா ராஜா என்று அழைத்தாள் அவன் உறக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தான் கீழே இறங்கிச் சென்று ஹாலில் மாட்டப்பட்டிருந்த அந்த பிரெஞ்சு நாட்டு கடிகாரத்தை பார்த்தபோது அதுவும் ஐந்தரை மணியையே காட்டியது அந்த கடிகாரத்தின் மீது அவளுக்கு அதிக நம்பிக்கை மணி ஐந்தரைதான் ஆகிறதா அப்படியானால் தான் இன்று வழக்கத்தை காட்டிலும் சீக்கிரமே எழுந்துவிட்டிருக்கிறேன் என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டாள் உண்மையில் பார்வதி என்று உறக்கத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை இரவெல்லாம் தூங்கியும் தூங்காமலும் படுக்கையில் புரண்டவாறு சேதுபதியைப் பற்றி எண்ணமிட்டுக் கொண்டிருந்தவளுக்கு எப்போது தூங்கினோம் எப்போது விழித்துக் கொண்டோம் என்ற உணர்வே துளியும் இல்லை படுக்கையினின்றும் வெகு சீக்கிரமே எழுந்துவிட்டவள் உள்ளத்தில் அமைதியோ உற்சாகமோ இன்றி இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருந்தாள் புத்தகங்களை எடுத்து புரட்டினாள் பலகனியின் வழியாக கீழ்திசையில் நிகழ்ந்து கொண்டிருந்த விடியற்காலை ஜாலங்களை பார்க்கலானாள் எதிலும் மனம் லைக்காமற் போகவே கீழே இறங்கிச் சென்று குளிர்ந்த நீரில் உடல் குளிரக் குளித்து பின்னர் கொண்டு கண்ணாடிக்கு முன் சென்று தன் உருவத்தையே சற்று நேரம் பார்த்து கொண்டாள் கூந்தலை அழகாக சீவி கொண்டை போட்டு ஊசிகளால் அவற்றை கட்டுப்படுத்திய பின்னர் நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டு ஒருமுறை தலையை சாய்த்து பார்த்தவளாய் அப்படி ஒன்றும் வயதாகிவிடவில்லை நாற்பதுக்கும் ஒன்றிரண்டு வயது குறைவாகவே தான் மதிப்பிடலாம் என்று சமாதானம் சொல்வது போல் எண்ணிக்கொண்டாள் மேஜை மீது கிடந்த மூக்கு கண்ணாடியை எடுத்து சீலையின் தலைப்பால் அதை துடைத்து அணிந்து கொண்ட பிறகு மீண்டும் ஒரு முறை முன் போய் நின்று தன் உருவத்தை பார்த்தாள் இப்போது இரண்டு வயது அதிகமாகிவிட்டது போல் தோன்றியது பரவாயில்லை வயது சற்று அதிகமாக தோன்றினாலும் இந்த கண்ணாடி அணிந்த பிறகே முகத்தில் அறிவின் களை வீசுகிறது என்று தனக்குத்தானே திருப்தி அடைந்தாள் அடுத்த கணமே அவளுக்கு இன்னொரு எண்ணமும் உண்டாயிற்று வயதைப் பற்றியோ வசீகரத்தைப் பற்றியோ இத்தனை காலமும் ஏற்படாத கவலைகள் இப்போது மட்டும் தோன்றுவானேன் என் உள்ளத்தில் எழுந்துள்ள பலவீனமான எண்ணங்களுக்கு இதுவே அறிகுறியாக இருக்கலாமோ என்று யோசித்துப் பார்த்தாள் இதற்கெல்லாம் என்ன காரணம் யார் காரணம் ஆம் சேதுபதியேதான் அவருடைய அறிவை உறவை பரிவை அன்பு மொழிகளை என் உள்ளம் நாடுகிறது என் எண்ணத்தை வெளிப்படையாக கூறவும் முடியவில்லை மனத்திற்குள்ளே மறைத்து வைக்கவும் இயலவில்லை சோடாபுட்டியின் நெஞ்சுக்குள் அகப்பட்டு தத்தளிக்கும் கண்ணாடி கொண்டு போல் சேதுபதி பற்றிய எண்ணம் என் நெஞ்சுக்குள் புகுந்து அலைந்து கொண்டிருக்கிறது என் உள்ளத்தை உள்ளத்தில் புகுந்து கொண்டிருக்கும் ரகசியத்தை அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரா புரிந்து கொண்டுதான் பேசாமல் மௌனம் சாதிக்கிறாரா நான் படும் வேதனைகளை அவர் அறிந்து கொண்டிருக்கிறாரா அல்லது அறிந்து கொண்டுதான் அறியாதவர் போல் நடித்துக் கொண்டிருக்கிறாரா அவருக்கு என்னிடம் அன்பு இருக்கிறது அவர் என்னை நேசிக்கிறார் என் உள்ளத்தை புரிந்து கொண்டிருக்கிறார் ஆமாம் அதனாலேயே மாலை வேளைகளில் நான் அவர் வீட்டுக்கு செல்லும் நேரங்களில் எனக்காக காத்திருக்கிறார் பாரதியே சொல்கிறாளே கொஞ்ச நாட்களாகத்தான் அப்பா மாலை நேரங்களில் வீட்டில் தங்கியிருக்கிறார் என்று அதற்கு என்ன காரணம் எப்படியெல்லாமோ பற்பல கோணங்களில் சிந்தித்துப் பார்த்தும் பார்வதியால் நிச்சயமான ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை சேதுபதி உண்மையிலேயே அவளை நேசிக்கிறாரா இல்லையா என்பதை அவளால் உறுதிப்படுத்த முடியவில்லை தன் எண்ணத்தை ஆசையை வெளிப்படுத்த முடியாத நிலைமை ஒருபுறம் அவராகவே தன் நிலையை புரிந்து கொண்டும் மௌனம் சாதிக்கிறாரா என்ற சந்தேகம் இன்னொரு புறம் அவருக்கு தன்னிடம் அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொண்டு விட வேண்டுமென்ற துடிப்போடு இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தாள் பார்வதி அப்போது மணி ஐந்தரை கூட ஆகவில்லை இந்த நிலையை நீடிக்க விடக்கூடாது மனத்திற்குள்ளாகவே வைத்து புழுங்கவும் கூடாது இன்று இதற்கு ஒரு முடிவு கண்டுவிட வேண்டும் ஒரு சிறு சோதனையின் மூலம் அவர் எண்ணத்தை புரிந்து கொண்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள் மணி ஒன்பதரைக்குள் சாப்பாட்டை முடித்துக் கொண்டு வாசல் ஹாலுக்கு வந்து நின்றாள் பார்வதி அங்கே பகவான் பரமஹம்சரும் தேவியாரும் அமைதியாக காட்சியளித்தனர் தேவி என் மனத்துக்கு அமைதியை கொடு என்று வேண்டிக் கொண்டவளாய் அந்த இரு உருவங்களையும் தலை குனிந்து வணங்கிவிட்டு காரில் போய் ஏறிக்கொண்டாள் கார் வாசல் காம்பவுண்டை தாண்டிய போது செவட்டு பெருமாள் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினான் கார் கல்லூரி காம்பவுண்ட் சுவரை நெருங்கி திரும்பிய நேரத்தில் மிசஸ் அகாதா குடையை பிடித்த வண்ணம் காலை விந்தி விந்தி நடந்து வந்து கொண்டிருந்தாள் குட் மார்னிங் மேடம் என்று அவள் சற்று உடலை தாழ்த்தி கூறிய பார்வதியும் பதில் வணக்கம் தெரிவித்தாள் அப்போது மணி பத்தடிக்க ஐந்து நிமிஷம் போர்டிகோவில் போய் கார் நின்றது அட்டெண்டர் ஆறுமுகம் வழக்கம் போல் காரின் கதவை திறக்க ஓடி வந்தான் பிரின்சிபல் பார்வதி காரை விட்டு இறங்கி தன்னுடைய அறைக்குள் போய் அமர்ந்து கொண்டாள் மின்சார விசிறி சுழலத் தொடங்கியது மேஜையின் மீது ஏதேதோ ஃபைல்கள் அவள் கையெழுத்துக்காக காத்து கிடந்தன அவள் அவற்றை படித்தாள் சிலவற்றைப் புரிந்து கொண்டும் சிலவற்றைப் புரிந்து கொள்ளாமலும் கையெழுத்துக்களை தானோ என்று போட்டு தீர்த்தாள் இரண்டில் ஒன்று தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற துடிப்பில் உள்ளம் கொண்டிருந்தது அவள் அறிவுக்குப் புலப்பட்ட ஒரே வழி அந்த சோதனைதான் அவருக்கு உண்மையில் தன்னிடம் அன்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு விடுவதற்கு அது ஒன்றுதான் வழி இனி மாலை வேளைகளில் தங்கள் பங்களாவுக்கு என்னால் வர முடியாது அந்த நேரத்தில் எனக்கு கல்லூரியில் நிறைய பணிகள் இருப்பதால் பாரதியை இன்று முதல் என் வீட்டுக்கே அழைத்துச் சென்று டியூஷன் சொல்லி தரப்போகிறேன் என்று ஒரு கடிதம் எழுதி ஆறுமுகத்திடம் சேதுபதியின் வீட்டிற்கு அதை கொடுத்து அனுப்புவது என்பதே அதன் முடிவு காகிதத்தை எடுத்து மிக சுருக்கமாக கடிதத்தை எழுதி முடித்தவள் ஒருமுறை அதை திரும்பப் படித்தும் பார்த்தாள் அந்த கணம் அந்த கடிதத்தை அவள் படித்துக் கொண்டிருந்த சமயம் அவள் தன்னையே சேதுபதியாகவே எண்ணி படிக்கும்போது அவர் என்ன நினைப்பார் என்பதை கற்பனையில் உகித்து பார்த்தாள் பாவம் திடீரென்று இந்த கடிதத்தை படித்து பார்க்கும்போது அவருக்கு மிகவும் ஏமாற்றமாயிருக்கும் என் மீது நிஜமாகவே அவருக்கு அன்பு இருந்தால் இனி என்னை சந்திக்க முடியாதே என்பதை எண்ணி வருத்தப்படுவார் என்னை காண்பதிலும் என்னுடன் உரையாடி கொண்டிருப்பதிலும் விருப்பமிருந்தால் அதற்கு இனி சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுமே என்பதை நினைத்து ஏங்கி போவார் சாக்கு போக்கு சொல்லி டியூஷனை தம் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளும்படி பாரதியிடம் சொல்லி அனுப்புவார் அல்லது தம் கையாலேயே கடிதம் எழுதி அனுப்புவார் அப்போது அந்த கடிதத்தைப் படித்து பார்க்கும்போது என் உள்ளம் பரவசப்படும் சேதுபதி தன்னிடம் கொண்டுள்ள அந்தரங்கமான ஆசையை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைவேன் ஆறுமுகம் என்று மணி அடித்து அழைத்த பார்வதியின் குரலில் ஏதோ ஒரு புதுமை துணித்தது ஆறுமுகம் உடனே எதிரில் வந்து நின்றான் இந்த இந்த கடிதத்தை கொண்டு போய் சேதுபதியின் வீட்டில் கொடுத்து விட்டு வா என்று உரையிட்டு மூடிய அக்கடிதத்தை அவனிடம் கொடுத்து அனுப்பினாள் ஆறுமுகம் திரும்பி வந்தபோது மணி பன்னிரெண்டு என்ன ஆறுமுகம் கடிதத்தை கொடுத்து விட்டாயா சேதுபதி படித்து பார்த்தாரா என்று ஆவல் தூண்டும் பரபரப்போடு விசாரித்தாள் பார்வதி அவரு வீட்ல இல்லீங்க பத்து மணிக்கே ஆபீஸுக்கு விட்டாராம் அந்த வீட்ல ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் என்றான் அவன் பார்வதியின் எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த சேதுபதிக்கு அலுவலகத்தில் எந்த வேலையும் ஓடவில்லை பார்வதியை சந்திக்கும் நேரங்களில் நேரில் கேட்டுவிடுவது என்று எத்தனையோ முறை முடிவு செய்தும் முடியாமற் போய்விட்டது நேரில் காணும்போதும் என்ன காரணத்தினாலோ பேச முடிவதில்லை எப்படி பேசுவது என்னவென்று பேசுவது தன் மீது பார்வதிக்கு உண்மையிலேயே ஆசை இருக்குமானால் அதை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு இன்று முதல் மாலை நேரங்களில் தன்னால் வீட்டுக்கு வர முடியாதென்றும் புதிய தொழிற்சாலை ஒன்று தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் இன்னும் சில மாதங்களுக்கு தனக்கு ஓய்வே இருக்காதென்றும் பார்வதியிடம் கூற வேண்டும் அப்போது அவள் மிகுந்த ஏமாற்றத்துக்குள்ளாவாள் தன்னுடன் இனி பேச முடியாது தன்னை சந்திக்க முடியாது என்று அறிய நேரும்போது மிகவும் வருத்தப்படுவாள் டெலிபோனில் இதை நான் கூறும்போது அவள் ஏதேனும் பதில் கூறுவாள் அப்போது அவள் குரல் உற்சாகமிழந்து துணிக்கும் அந்த குரலில் ஏமாற்றமும் வருத்தமும் கலந்து பிரதிபலிக்கும் அதிலிருந்து அவள் என் மீது கொண்டுள்ள ஆசையும் அக்கறையும் புலப்படும் இந்த முடிவுடன் டெலிபோனை கையில் எடுத்து பிரின்சிபல் பார்வதியுடன் பேசத் தொடங்கினார் ஹலோ சேதுபதியின் கம்பீரமான குரல் டெலிபோன் குரலில் ஒலித்தபோது பார்வதியின் உடல் ஒருமுறை சிலிர்த்தது சேதுபதி பேசுகிறேன் என்று அவர் மேலும் தொடர்ந்தபோது யாரை நினைத்து நினைத்து இதுகாறும் உருகிக் கொண்டிருந்தாளோ யாருக்காக என்னென்ன எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாலோ யாருடைய குரலைக் கேட்க ஏங்கிக் கொண்டிருந்தாளோ யாருடன் உரையாட ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தாளோ யாருடைய அந்தரங்கத்தை அறிய கொண்டிருந்தாளோ அந்த குரலைக் கேட்டபோது அவளுடைய உள்ளம் படபடவென்று அடித்துக் கொண்டது தான் எழுதிய கடிதத்தை பார்த்துவிட்டுத்தான் அதை பார்க்காதவர் போல் டெலிஃபோன் செய்திருக்கிறார் என்று எண்ணியவளாய் தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொண்டு மிக அமைதியாக நான் தான் பார்வதி பேசுகிறேன் வணக்கம் என்றாள் வணக்கம் என்று பதிலுக்கு கூறிய சேதுபதி ஒன்றுமில்லை இன்று முதல் எனக்கு அதிக வேலை இருக்கிறது புதிய தொழிற்சாலை ஒன்று தொடங்கப் போகிறேன் ஆகையால் மாலை வேளைகளில் இனி ஓய்வு இருக்காது வீட்டுக்கு திரும்பி வர ஒன்பதாகிவிடும் பாரதியை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது இதை சொல்வதற்குத்தான் கூப்பிட்டேன் அப்படியா ஆகட்டும் பார்வதியின் குரலிலிருந்து சேதுபதியால் எதையும் ஊகிக்க முடியவில்லை சேதுபதி அன்று மாலை வீட்டுக்கு திரும்பி வந்தபோது மேஜையின் மீது பார்வதியின் கடிதம் அவருக்காக காத்திருந்தது அதை எடுத்து படித்து பார்த்தவர் பார்வதி என்னிடம் டெலிபோனில் பேசிய பிறகே எனக்கு இக்கடிதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்னிடம் அவளுக்குள்ள அன்பு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே டெலிபோனில் பேசுவதற்கு முன்பே கடிதம் எழுதியிருப்பது போல் எழுதியிருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டார் சேதுபதி தன் கடிதத்தை கண்டுவிட்டு டெலிபோனில் பேசியிருக்கிறார் என்று பார்வதி எண்ணிக்கொண்டதைப் போலவே பார்வதியிடம் தான் டெலிபோனில் பேசிய பிறகே அவள் கடிதம் எழுதியிருக்கிறாள் என்று சேதுபதி எண்ணிக்கொண்டார் அன்று மாலை கல்லூரி விட்டதும் பார்வதி சேதுபதியின் வீட்டுக்கு செல்லவில்லை பாரதி இன்று முதல் உனக்கு என் வீட்டில்தான் டியூஷன் ஏறிக்கொள் வண்டியில் என்றாள் ஒன்றுமே அறியாத பாரதி மகிழ்ச்சியோடு காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள் பிரின்சிபல் வீட்டில்தான் இனி டியூஷன் என்னும் செய்தி பாரதிக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை அளித்தது காரணம் ராஜாவை அங்கே தினமும் சந்திக்கலாம் அல்லவா அன்று மணி ஏழரை வரை டியூஷன் நடந்தது அந்த நேரத்தில் ராஜா குறுக்கும் நெடுக்குமாக பலமுறை அலைந்து கொண்டிருந்தான் பார்வதியின் மனத்தில் அமைதி இல்லை அவசரப்பட்டு சேதுபதிக்கு கடிதம் எழுதிவிட்டேனே தினம் தினம் அவரை சந்திப்பதில் அவருடன் பேசுவதில் அடைந்த இன்பமும் ஆறுதலும் இனி கிட்டாதே என்ன அசட்டுத்தனம் எதற்காக கடிதம் எழுதினேன் அவரை இனி எந்த காரணத்தை வைத்துக்கொண்டு சந்திப்பேன் சேதுபதி தன்னை விட்டே சென்று விட்டது போலவும் வெகு தூரத்துக்கு அப்பால் இன்னும் அப்பால் அடிவானம் பூமியை தொட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எல்லை விரிப்பில் ஒரு சிறு புள்ளியைப் போல் அவர் நகர்ந்து கொண்டிருப்பது போலவும் தோன்றியது பார்வதிக்கு டெலிபோனில் எதற்காக பேசினேன் தினம் தினம் அவரை சந்தித்து உரையாடி மகிழும் இன்பத்தை நழுவி விட்டுவிட்டேனே என்ன அசட்டுத்தனம் தம் செய்கையை எண்ணி தாமே வருத்தப்பட்ட சேதுபதிக்கு பார்வதி தன்னை விட்டு நழுவி விட்டது போலவும் தன்னால் நெருங்க முடியாத தொலைவில் அதற்கும் அப்பால் வானமுகட்டின் எல்லையில் ஒரு சிறு புள்ளியாக மாறி நிற்பதைப் போலவும் தோன்றியது மணி எட்டு இருக்கும் பாரதி நீ வீட்டுக்கு போகலாம் எனக்கு உடம்பு சரியில்லை மற்ற பாடங்களை நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் ராஜா பாரதியை அவள் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வா என்றாள் பார்வதி அந்த வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருந்த ராஜாவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை சினிமா டியூன் ஒன்றை சீட்டியடித்து தன் உற்சாகத்தை வெளிப்படுத்த எண்ணினான் ஆயினும் உற்சாகத்தை அடக்கிக் அடக்கிக்கொண்டு ஓடிப்போய் காரின் கதவை திறந்து பாரதியை அதில் ஏறிக்கொள்ளச் சொன்னான் கார் நகர்ந்து வாசல் காம்பவுண்டை தாண்டி வலது பக்கம் திரும்பியது அந்த பக்கம்தான் சேதுபதியின் வீடு இருந்தது கடற்கரை இருந்த திசையும் அதுதான் தொடரும் கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க நன்றி